விமலுக்கு வந்து இப்போ வந்து 10 வயது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது விமலின் வயது 2 மடங்காகும். அதாவது 10 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது விமலின் வயதில் 2 மடங்கு. ஸோ சரத்தந்தையின் வயது வந்து விமலோட வயசையும் விமலோட வயசோட 10 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது சரத் தந்தையின் வயது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எப்படி கண்டுபிடிக்கணும்னா, விமலோட வயசு என்ன 10, அதோட இன்னொரு 10 கூட்டிட்டு இன்டூ 2 அப்படின்னு போடணும். ஸோ விமலோட வயசு வந்து 10, அதோட 10 கூட்டணும் இன்டூ 2, 20 இன்டூ 2 40. ஸோ சரத் தந்தையோட வயசு வந்து என்னது 40. சரத் தந்தையோட வயசு வந்து 40. இனி சரத் தந்தையின் தற்போதைய வயது என்ன? 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ வயசு. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ வயசு இருக்கும். 10 வருஷத்து இப்போ என்ன வயசுன்னா, தற்போதைய வயது, தற்போதைய வயது என்னன்னா 40 - 10 30 வயசு. சரியா, 30 வயசு. ஸோ சரத்தின் தற்போதைய தந்தையின் வயது, தந்தையின் வயது 30 வயசு. ஓகேங்களா? அப்போ வந்து சரத்தின் வயது எவ்வளவா இருக்கும்? சரத்தின் வயது வந்து 1/6ன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது 1/6னா சரத்தோட வயசு வந்து 5 வயசு. சரத்தோட வயசு எவ்வளோ? 5 வயசு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எக்ஸு, ஒய்யு மற்றும் இசட் ஆகியோரின் மொத்த வயது வந்து 75. ஸோ எக்ஸு, ஒய்யு, இசட் இந்த 3 பேரோட வயசு வந்து 75ன்னு கொடுத்துருக்காங்க. 75 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் இவ்வளவா இருந்துச்சு, 3, 5, 3, 5, 7. எனில் இசட்டின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட தற்போதைய வயது என்னவாக இருக்கும்னா, 3x. எக்ஸோடைய தற்போதைய வயது வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது -5, 3x, 3x -5. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயதின் விகிதம், இது வந்து தற்போதைய வயதுன்னு பார்த்தோன்னா எக்ஸு ப்ளஸ் முன்பு தான் அவளோட அவங்களோட வயது வந்து இப்படி இருந்துச்சு. தற்போதைய வயதுன்னா தற்போதைய வயது எவ்வளோ, இவ்வளோவோட 5 வந்து 5 கூடுதலாக இருக்கும். ஒய் ஈக்குவல் டு அதே மாதிரி தான், 5x. ஒய்க்கு வந்து 5 தானே இது. ஸோ 5x ப்ளஸ் 5 வரும். இசட்டுக்கு 7x ப்ளஸ் 5 வரும். சரிங்களா? இப்போது எக்ஸு, ஒய், இசட் ஆகியோரின் மொத்த வயது, இப்படி போட்டுட்டு 3x ப்ளஸ் 5, 5x ப்ளஸ் 5, 7x ப்ளஸ் 5. ஸோ 5, 5, 7, 3, 5, 8, 8, 7, 15x, 15. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 15x ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 75. ஏன்னா எக்ஸு, ஒய், இசட் ஆகியோரோட மொத்த வயது வந்து 75 ஆண்டுகள்ன்றதால ஈக்குவல் டு 75. மொத்த அப்போ வந்து 15x ஈக்குவல் டு 15x ஈக்குவல் டு 75 மைனஸ் 15x 0, 60. ஸோ வந்து 15x ஈக்குவல் டு 60, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4 வரும். சரிங்களா? அப்போது இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, இசட்டின் தற்போதைய வயது என்ன? இசட்டின் தற்போதைய வயது வந்து 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 7 × 4 ப்ளஸ் 5, 28 ப்ளஸ் 5
ஈக்குவல் டு 33. நெக்ஸ்ட் குவஷன் பார்க்கலாம். இப்போ தந்தை மற்றும் மகனின் வயது விகிதம் 8:4, அவர்களின் வயதுகளின் பெருக்கல் மதிப்பு 800 எனில் 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தந்தை மற்றும் மகனின் வயது வந்து தற்போதைய வயது அப்படின்னு பார்த்தோம்னா 8:4. ஸோ நம்ம வந்து 8x,4x எடுத்துக்கலாம். அதோட வயதுகளின் பெருக்கல், வயதுகளின் பெருக்கல் போட்டிருக்காங்களா, அப்போ 8x × 4x வந்து 800 வருமா. அப்போ 8 4 என்ன, 32x, 32x² = 800. x² = 800/32, சரிங்களா. x² 800/32 நமக்கு என்ன வரும், 25 times வரும். அப்போ x = 5 கிடச்சிது. அப்போ வந்து தற்போதைய வயது என்ன, 5 வருடங்களுக்கு பிறகு தற்போதைய இது 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் எப்படி இருக்கும். அப்போ 5 40 4 5 20. ஸோ தந்தைக்கு வந்து 40 ஆகும், மகனுக்கு வந்து 20 ஆகும் இருக்கும். 5 வருடங்களுக்கு அப்புறம் வந்து 45 25 25. ஸோ 45:25 = இன்னும் வரும் 9:5. இதை வந்து கேன்சல் பண்ணலாம். தற்போது குமார் மற்றும் சங்கரின் வயது விகிதம் 4:5 என்றால் 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27 ஆண்டுகள் எனில் சங்கரின் தற்போது வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தற்போது இப்போ வந்து குமாருக்கும் சங்கருக்கும் வயது விகிதம் என்னன்னா 4:5. தற்போதைய வயது வந்து 4x எடுத்துக்கலாம். அதே மாதிரி சங்கருக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம், 5x எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். 7 வருடங்களுக்கு பிறகு, 7 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது வந்து 27 ஆண்டுகள் ஆயிடுது. ஸோ குமாரோட வயசு மட்டும் என்ன ஆயிடுதுன்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குமாரோட வயசு எவ்வளோ, 4x +7 = 27. அப்போ 5x தானே வரும், x = 27. இந்த 7 அந்த சைட் போச்சுன்னா 20 வரும். x = 4. அதை வச்சு நம்ம எக்ஸு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸு சங்கரின் தற்போதைய வயது என்னன்னா, சங்கரின் தற்போதைய வயது 5x. இப்போ 5 × 4 = 20 தான் சங்கரோட தற்போதைய வயது. இதுவே வந்து குமாரின் தற்போதைய வயதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 4 × 4 = 16. உங்களுக்கு ஆன்சர் டவுட்டாக இருந்ததுன்னா குமாருக்கு வந்து 4:5 போட்டிருக்காங்களா. ஸோ வந்து இது 16:20. இதை கேன்சல் பண்ணால் 4:5 கரெக்டாக வரணும். இப்படி வந்ததுன்னா இந்த ஆன்சரும் கரெக்டுன்னு அர்த்தம்.